வீம்பு பண்ணாத சமிட்டா, பர்த்டே அதுமா அம்மா கிட்ட அடி வாங்கிக்குவ. சும்மா அவட்ட ஏன் கத்திக்கிட்டே இருக்க? கோவிலுக்குன்னு சொன்னா எப்படி வருவா? பார்க்குக்குன்னு சொல்லு. பார்க்குக்கும் நான் வரல. ரொம்ப பிடிக்கும். அவரு எங்க வீட்டை ரெண்டு வருஷம் ஆகுது. ஆனா இந்த ரெண்டு வருஷத்துல என் பர்த்டே அன்னைக்கு மட்டும் வந்து அவங்க ஞாபகமா இந்த பபிள்ஸ கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம போயிருவாங்க, அப்பா அம்மாக்கு கூட. ஆனா இன்னைக்கு நான் அவங்கள விடுறதா இல்ல. ஆமா, இன்னைக்கு என் பர்த்டே. கனவு கனவு கதையா கனவு நெசமாகி போகு வந்த ஒரு நாள் வராதா, தெய்வம் வரமாய் தராதா. எனக்கு எங்க பொறுக்க போகுது? என்ன ராஜா கோவம் வருதா? அந்த ரோஷத்தெல்லாம் வரப்போற பணத்தை வச்சு எக்ஸாமையும் அறியும் கிளியர் பண்றதுல காட்டு. பணம் வருதா? அந்த வீணா பண்ண துறை இருக்கான்ல வாயில, அவன்கிட்ட பணம் கேட்டிருக்கிறேன், நேராக அவங்களுக்கு போ. அந்த காசில் தான் உன்னோட எக்ஸாம் ஃபீஸு, அரியர் அரியர் ஃபீஸு, லோனு எல்லாம் கட்டணும். புரியுதா? அவனுக்கு 6 மணிக்கு ட்ரெயின், அதுக்குள்ளே போய் வாங்கிடு. எல்லாம் நாராயண செயல். நாராயண, 6 மணிக்கு தான் ட்ரெயினு, அது நான் ஒரு 5 மணிக்கு இன்னும் மட்டும் நீ போகல. தம்பி தம்பி, டாக்டர் போகல.
தம்பி 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 தம்பி, நமக்காக ஒருத்தம் கூடவா நிப்பாட்ட மாட்டான். ரொம்ப நன்றி தம்பி. போடா, இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது. நேரா போனோமா வந்தோமான் இருக்கணும். நேரா போக போறேன், வர போறேன். குறுக்க என்ன வரப்போகுது? எங்கே எங்கே போகிற தம்பி? அதை நான் கேட்கணும். போகிறபடி போங்க தம்பி, நான் வழியில் இறங்கிக்கிறேன். தாத்தா, இங்கே வந்து கூப்பிங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இதோ போயிட்டே இருக்கேன். அப்படியே லேட்டான கூட 6 மணிக்கு தான் ட்ரெயினு. அதெல்லாம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். யாரு? அப்பாவா? அப்பா? ஆமா, அவர்தான். அம்மா நொய் நொய். அப்பாட்ட அப்படி எல்லாம் பேசாதாப்பா. அவரை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. அவர் என்ன சொன்னாரோ அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதாவது தாத்தா, நான் சொல்ற அறிவுரை இந்த கால பசங்களுக்கு பிடிக்காதுப்பா. இருந்தாலும் அப்படியே விட்டுற முடியாது பாரு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போது தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்தோம்ப்பா. எவ்வளோ மரியாதை கட்டுப்பட்டு இருந்தோம்ப்பா. நீ என்னப்பா அப்படி பேசுறப்பா? காட்டு தம்பி கேக்குதா? தாத்தா தாத்தா. என்னம்மா? நீங்க ஊருக்கு போறீங்கன்னு அம்மா சொன்னாங்க, அது உண்மையா? அப்போ நெக்ஸ்ட் மந்த் என் பர்த்டே, அது வைக்கிருப்பீங்களா ப்ளீஸ்? இருங்கள. அதோ அந்த கோயில நிறுத்துக்கலாம். இருங்க இருங்க. தம்பி, இதுல 20,000 ரூபா பணம் இருக்கு தம்பி. 20,000? நான் தங்கி இருந்த இடத்துல சின்ன சின்ன கைத்தொழிலாம் செஞ்சு சம்பாதிச்ச காசு தம்பி. வருஷம் தவறாம இந்த கோயில காணிக்கையா போடுறேன் தம்பி. 20,000 காணிக்கையா தம்பி? எனக்கு சொந்த ஊர் சொல்லிக்க யாரும் இல்லை தம்பி. நாராயண, அஜிஜோ, இதுக்கு மேலது கூட இந்த வாழ்க்கை. ஹலோ தாரா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுடா, என்னது?
சார், இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறேன். வண்டியா சார்? நான் வண்டி ஓட்டுவேன் சார். அதெல்லாம் வேணாம் சார், போங்க. நான் ஓட்டுவேன், போங்க சார். நான் ஓட்டுறேன் சார், நான் வண்டி ஓட்டணும். ஐயோ, பொறுக்கி பசங்க இந்த பையனை அடிச்சு போட்டுட்டு போறாங்களே, பாத்துக்கிட்டு இருக்கியப்பா. சும்மா, நாங்கெல்லாம் வயசுல இப்படி இல்லாம இருந்தோம் நாங்க. நீ ஏன் தெரியப்பா, இந்த பசங்களே இப்படித்தான். இதுல ரோசு வேற. இந்த புடி சீன்லாம் இங்கே இல்லை. உங்கள் பசங்க ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சுட்டு வந்துட்டானுங்க. நீங்கள் மரியாதையாக உங்கள் பசங்களோட மன்னிப்பு கேட்க சொன்னீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆ, the Bluetooth device is connected successfully. யோ, எல்லாம் ஒன்னால வந்தது. இப்ப பாரியா, என் பைக் அப்படின்ட்டாங்க. எல்லாம் என்ன சொல்லணும், உனக்கு போய் லிப்ட் கொடுத்தான் பாரு. ஆமா, நான் எப்ப உனக்கு லிப்ட் கொடுத்தேன்? யாருக்கிட்ட மேல நீ வண்டியில ஏறின? என்ன பாரு, அந்த வேலையா பேசிட்டு இருக்க?
பாப்பா பர்த்டே அதுமா சாமி பார்க்க போகணும்ல. இன்னைக்கு நம்ம வெளியே போவானா? தாத்தா வருவாங்க. தாத்தாவா? யோ, உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் பயங்கரமான ஆளா தான் இருக்க. சரி சரி, வண்டி எடுப்பா. யோ, முதல்ல வண்டியை விட்டு இறங்கு. இறங்கு நீ முதல்ல. யாரு நீ? காலையில் நீ என் கூட சுத்திக்கிட்டு இருக்க. நான் போக வேண்டிய இடம் இன்னும் ரெண்டு தெரு தள்ளித்தான். என்னை அங்கே மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு போயிடுறேன். நான் இன்னைக்கு என் பேத்தியை பார்க்க போகிறேன். யோ, உன்னை எங்கேயா தேர்றது? நீ வருஷம் வருஷம் ஓடி போயிடுற, அந்த மேனேஜர் என்னை விட்டு ஏறுறான். நமக்குன்னு வந்து சேருது பாரு, வா. தாத்தா, ஒரு நிமிஷம் இல்லைங்க. யார் நீங்கள்? அவர் பையன்? பையனா இல்லையா? அவர் பிள்ளைய ரெண்டு வருஷத்துக்கு முடிய விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் தான் பார்க்கணும் பார்க்கணும் ஓடிட்டு இருக்காரு. கொண்டு வந்துட்டு அழைச்சி வந்துட்டு. இவர் முதியோர் காப்பத்தில் ஒரு தம்பி. வருஷம் வருஷம் இப்படியே ஓடி போயிடுறாரு. இவரை வேணான்னு சொன்னாங்களே, இவர் ஏன் பார்க்க போறான்னு தெரியலையே. Thank you.
போய் இங்குதான் எங்கேயோ இருக்க. தேவம் வரமாய் தரானா நான்.